நம்ம சேனல்ல ஒரு வழியா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இதை செலிப்ரேட் பண்ணல. ஸோ அதனால என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த சில்வர் பிளே பட்டனையும் 1 மில்லியனுக்கு வந்து இந்த கோல்டு பிளே பட்டனையும் எடுத்துக்கிட்டு பீச் உள்ள போயிட்டு, அதாவது கடல் உள்ள போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான். போட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, நம்மளுக்காக தான் போட் வெயிட் பண்ணுது. பக்கவா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, டக்குன்னு போய் போட்ல ஏறியாச்சு. போட்டையும் பக்கவா எடுத்தாங்க, அலை வேற லெவல்ல எடுத்துச்சு. அண்ணன் கொண்டாரு ஓட்டினாரு, அதுக்கப்புறம் போட்டை வாங்கி நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற இடம் எக்ஸாக்டா எனக்கு மட்டும் தான் தெரியும். சென்னையில இருந்து ஒரு 8 நாட்டிக்கல் மைல்ஸ் டிராவல் பண்ணணும். நான் பிளான் பண்ண அந்த இடம் வந்துருச்சு. அங்க போயிட்டு போட்டை நிப்பாட்டிட்டு நங்கூரத்தை தூக்கி தண்ணியில போட்டாச்சு. அப்பதான் போட்டை ஆடாம நிற்கும். இப்பதான் இந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, கேஜிஎஃப் படத்துல வர்ற மாதிரி மொத்த கோல்டையும் இந்த இடத்துல இறங்க போறோம். அட ஆமாங்க, யூடியூப் வரலாற்றுலயே யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. என்னோட சில்வர் பிளே பட்டனை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன், அழகா இருக்கு இல்லையா. அடுத்து கோல்டு பட்டன் 1 மில்லியனுக்கு வந்துச்சுல, அதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது அதை விட பயங்கர பெருசா இருந்துச்சு. இப்ப இந்த 2 பிளே பட்டனையும் கடலுக்குள்ள இறக்க போறோம். அதுதான் இன்னையோட பிளான். ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல இந்த சில்வர் பிளே பட்டனை தூக்கி போடுவோம், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, பரவாயில்ல, ரொம்ப தூரம் தான் போயிருக்கு. அடுத்து இந்த கோல்டு பட்டனை சில்வர் பட்டனையும் தாண்டி வீச போறோம். ரைட்டு, முடிஞ்சு. இதோட சோலி முடிஞ்சு. நான் தூக்கி போட்ட லொகேஷனை கூகுள் மேப்ல பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் இது மறந்துகிட்டு உங்க ஏரியா சைடு வந்தா எடுத்து வச்சுக்கோங்க, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை மறந்துகிட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருமோ என்னன்னே புரியல. ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், இப்போ வருத்தமா இருக்குப்பா, வருமா என்னன்னு தெரியலையே.